பாஞ்சாலி வச்சு சூதாண்ட மாதிரி உன் மாம நீ கட்டிக்கிற போற பொண்ணு ஜல்லிக்கட்டு பந்தயத்தில் வச்சு காக்கிவாடம் பட்டிக்காரங்கிட்ட தோச்சு விட்டாண்டு நான் உடல்லன்னு எவ்வளவு குடிச்சாலும் உண்மையை தான் சொல்லுவேன். நீ கட்டிக்கிற போற முற பொண்ணு கல்யாணம் பண்றதுக்கு வண்டி மாட்டோட சார சாரையா வந்துகிட்டு இருக்காங்கன்னு உன்னை அவத்த போயன்னு நினைச்சு விட்டாங்கன்னு you
பஞ்சாயத்தும் இங்க நிதானத்துல தானே இருக்கு. ஏன் சொன்னா போட்டிட்டு வந்து தானே பொண்ணு இங்க ஒரு பையன் பணைய வச்சு விட்டா அதன் கிடைக்காம புசகட்ட பையன் அவன் பேச்சப்பு இங்க பேசி என்ன பேசுறவன் நான் சொல்றேன் பேசி முடிவு பண்ணாம ஊர் பாயாசத்தியா குடிக்க வந்திருக்கிய பஞ்சாயத்துனா பழிச்சுன்னு பதில் சொல்ல முடியாது அத்தா அங்க இங்க தொட்டு தொடங்கிதானே வரணும் போய் நிற்பீங்க பேச்ச கடைசியில காத்தோரம் பட்டி கரைங்க உங்க நுழைநாட்டு பத்தி கவிச்சிருக்கீங்க எங்க ஊர் பய உசுர பணைய வச்சு மாட்டை பிடிச்சிருக்கிறான் எங்க ஊருக்கார பய வார்த்தைப்படி பொண்ணு கேட்க வந்தவர அறுவாலை காட்டி மிரட்டி இருக்கிற ஒரு சின்ன பய பயிலும் பேச மரியாதை கட்டிடும் வீரனா நாங்கெல்லாம் பெரிய மனுஷங்க ஊர்ல இருக்கடா இருக்கிறோம் கரிசப்பட்டி பெரியமா தவிர காக்கிவாரம் பெட்டிக்காரெல்லாம் இடுப்பு உடைஞ்சோன்னு கேவலமா பேசுறீங்களே மாட்டை ஏ ஊருக்கார பிடிச்சிருக்கான் மரியாதை உள்ளவன் கரிசப்பட்டிக்காரனா பொண்ணை கொடுக்கறோம் மூச்சு ஏதோ பிடிவெல்ல வார்த்தை வெட்டுட்டான் விசாத மாட்டை பிடிச்சதுக்காக பொண்ணை போய் கேட்டா இது என்ன பெரிய அம்மா வீட்டு வேலையா இருக்கு குடிச்சுட்டு வார்த்தை விட்டா அது வார்த்தை இல்லையா நான் குடிச்சுட்டு குத்தி விட்டேனா குடியில குத்தி விட்டாண்டு பஞ்சாயத்து என்ன சும்மா விட்டுமா இல்ல அங்க உட்கார வச்சு தூக்கிட்டு போனா வச்சுக்க என்ன சும்மா விட்டுறீங்களா நிறுத்தப்பா எட்டு ஜில்லாவுக்கு அடங்க தேவர வீட்டுக்காலைய எங்க ஊருக்கார அடக்கி இருக்கான் ஜல்லிக்கட்டுல கை கால் போயிருந்தது உசுறு போயிருந்தது நீங்க கஞ்சி ஊத்துவீங்களா ஒரு நியாயத்தை பேசுங்கப்பா புத்தி வச்சு பேசுங்கப்பா ஆனா நீ வேற சும்மாரியா ஒன்னா பந்தய வச்சு சூதாண்ட ஊருக்காரங்க போய் புத்திய பத்தி பேசிக்கிட்டு அப்ப கடைபிடிக்காம புத்திவாத வேண்டியா எண்ணி பத்தாவது நாள் உங்க ஊரு பொண்ணு எங்க ஊருக்கு வந்தே ஆகணும் காலைய அடக்கிறவன் அவ கழுத்துல தாலிய கட்டி ஏற்றிடணும் இது பஞ்சாயத்து பத்தாவது நாள் என்ன அதுக்கு முன்னாடியே கல்யாணம் நடக்கும் என் ஊர்த்துக்காரிய தாலி கட்ட செய்திய சொல்லி அனுப்புறேன் வந்தே தின்னுட்டு போங்க எங்க ஊர்ல சாப்பாடு அலைக்கு பஞ்சம் இல்ல எங்களை என்ன இலைக்கு எங்கிற பயலுவ நினைச்சியா உயிரை கொடுத்தாவது ஊருக்குள்ள நுழைஞ்சு உங்க பொண்ணை தூக்கிட்டு வந்து தாலி கட்டும் மலைச்சாமி ஏதோ எங்க ஊருக்காரன் தண்ணியில ஒரு வார்த்தையை விட்டுட்டானேங்கிறதுக்காக இதுவரைக்கும் நாங்க மருகி மருகி இருந்தோம் எங்க ஊர் மண்ண பத்தியும் பெண்ண பத்தியும் கெட்டளிப்பா பேசுற அளவுக்கு வந்துட்டீங்க யோ கரசப்பட்டிக்காரன் மான ரோசத்துக்கு உயிரைய விடுவான் எங்க ஊர் பொண்ண நீங்க கை தொட்டு தூக்கிட்டு போற பாத்துக்கிட்டு இருக்கிற அளவுக்கு நாங்க ஒண்ணு அவத்த பயல உங்க ஆளால நீங்க பாத்துங்க எங்களால நாங்க பாத்துக்கிறோம் ஏற்பாடு பண்ற கல்யாணத்துக்கு என்னாலே இருந்தாலும் தப்பு தப்புதான் ஆயிருந்தா இருக்கட்டும் பேச்சு வார்த்தையில விட்டு கொடுக்க முடியுமா வாத்தியாரு பள்ளிக்கூடத்து வாத்தியார் அறிஞ்சது அறியாதது தெரிஞ்சது தெரியாதது புரிஞ்சது புரியாதது இதெல்லாம் எடுத்து சொல்றானா என்ன மட்டும் இன்னைக்கு பஞ்சாயத்துல மதிச்சு ஒரு வார்த்தை பேச விட்டு இருந்தானுங்கன்னா பக்கத்தூருக்காரங்க முத்து பேச்சை சொந்த மாட்டாடி இருக்க முடியுமா என்னத்த பண்ணிருப்பே பந்தயத்துல ஜெயிச்சவனுக்கு மூக்கை தேவம் பண்ணத்தானே கேட்டாங்க ஆமா இங்கதான் நான் சொல்றேன் மூக்கையத்தவன் சம்சாரம் சபையில எழுந்து முத்து பேச்சு மூக்கை எனக்கு பிறக்கணும்னு ஒரே வார்த்தை பிரச்சனை தெரிஞ்சிருக்கல எப்படி ரொம்ப சூடா இருக்கீங்க போல இருக்கு.
தனிச்சு விடவா. நீங்களா தேய்ச்சிட்டு இருக்கீங்களே, என் கையால தேய்ச்சி விட்டா சூடு சீக்கிரம் தனியும் இல்ல. தூண்டு கிடந்த மூக்கையத்தை அவர் துள்ள ஆரம்பிச்சது அக்கார வித்தியாலதான். தட்டி அடிச்சது தஞ்சாவூர் மேல தோத்து விடுமில்ல. மாட்ட குத்தி தானு குத்திக்கிட்டு முக்கியா தேவன் செத்ததுக்கு காரணம் யாரு? என் தம்பி மட்டும் மருந்து வைக்கலனா அந்த மாட்டை உங்க ஊர் ஆளு தொட்டு இருக்க முடியுமா? பாரு, மாட்டை புடிச்சது நாங்க தான் ஊர் முழுக்க மார் தட்டி விட்டோம். இனிமே முன் வச்ச கால பின் வச்சா எங்க ஊர் மானமே போயிடும். மாட்டை புடிச்ச ரகசியத்தை உன் நெஞ்சுக்குள்ளே வச்சுக்க, மத்தத அப்புறம் பாத்துக்கோ. ஏன் இப்பவே பாக்குறது நான் தேய்ச்சி விடுற வித்தைய? ஏங்க, நாங்க இந்த ஊர்லயே இருக்கட்டுமா? இந்த ஊர்லயேவா? உங்களை விட்டா எங்களுக்குன்னு யார் இருக்கா சொல்லுங்க. இந்த வீட்டு தோட்டத்திலேயே பானை வச்சு காய்ச்சிக்கிட்டா? என்னது காய்ச்சிக்கிறியா? என்ன காது, இதெல்லாம் போய் மச்சான் கிட்ட கேட்டுக்கிட்டு மச்சான் இவ்வளவு விசாலமா இடம் வச்சிருக்கும் போது நாம தான் மைதானத்துல போய் பானை வச்சு காய்ச்ச முடியும்? அப்புறம் அந்த விஷயத்தை சொல்லிடுக்கோ. தம்பி சொல்றது கேக்குது இல்ல, உங்க உடம்புக்கு வருஷம் பூரா நான் தான் எண்ணெய் தேய்ச்சி விடணும். எண்ணெய் கையா இருக்கு, கொஞ்சம் சுருகி விடுறீங்களா? அப்பா, மலைச்சாமி தேவர் கைப்பட்டதும் படம் எடுத்த பாம்பு மாதிரி இல்ல உடம்பு, அசங்குது. ஆமா, கரிசல் பட்டியை அழிக்க ஆளமிச்சிங்களாமே இந்த சின்ன சமாசாரத்துக்கே ஊரோட ஊர் மோதிக்கிட்டு. என்ன பண்ண சொல்ற? என்ன பண்றதா? இன்னைக்கு வீரன் தாலி வாங்க கண்டமூர் சந்தைக்கு போயிருக்கான். சாயங்காலம் திரும்பி வரும்போது அவன் கையை கால வெட்டி காரித்து முடிச்சுட்டா விவகாரம் முடிஞ்சது. அப்புறம் மாட்டை பிடிச்ச மாப்பிளைக்கு கல்யாணத்தை நடத்தி விடலாம்.